இது உங்கள் செங்காத்து கிராமம். கிராமம்னாலே கிராமங்களில் நடக்கிற அதிசயங்களும் முக்கியமான இடங்களும் வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா கிராமம்ன்றது ஒரு சின்ன ஊருக்குள்ளே வந்து மக்களுக்குள்ளே வந்து சுருங்கிடும். அதை இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் தான் அந்த விஷயங்களை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி வட்டத்தில் விக்ரமகுளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து 1980 நீர்ப்பாசன வசதிக்காக தொட்டிப்பாலம் ஒன்று அமைச்சாங்க. இதுக்கு முன்னாடி தொட்டிப்பாலம்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது தொட்டிப்பாலம். அதை பெரிய பாலம், நீளமான பாலம். ஆனால் அந்தளவுக்கு இந்த கிராமத்தில் இல்லைன்னாலும் இங்கேயும் ஒரு தொட்டிப்பாலம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அமைச்சிருக்காங்க. இது வந்து வெளியூர்களுக்கு தெரியல. இப்போ நம்ம இதை மூலம் தெரிய வைப்போம். அந்த தொட்டிப்பாலம் வந்து ஃபுல்லாக கல்லுனால தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த கல் வந்து பக்கத்தில் இருக்கிற மலையிலேருந்து வெட்டி எடுத்து அப்புறம் அதை வச்சு கட்டி அந்த பாலம் அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த பாலத்துலேருந்து நீர்ப்பாசனங்களுக்கு தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது. மொத்தம் 40 வருஷம் ஆச்சு அந்த பாலம் கட்டி. ஆனால் சில விஷயங்கள்லாம் வந்து அது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் பராமரித்தமாக்கும் இன்னும் வந்து அந்த பாலம் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கும். இப்போ அந்த பாலம் எப்படி இருக்குது, என்ன எங்கெங்கே நீர்ப்பாசனம் போகுது அப்படி சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் விக்ரமகுளம் போகிற வழி. வைகை ஆற்றுலேருந்து வார தண்ணி எல்லா கிராமங்களும் போகுது. அதில் ஒரு பகுதியில் நம்ம தொட்டிப்பாலத்துக்கு வழியாக நிறையா கிராமங்களுக்கு போகுது. அதோடைய வழி தான் இது. இந்த வழியில் தான் தொட்டிப்பாலத்துக்கு போகுது தண்ணி. அதுக்கான பாதை தான் இது. இந்த வழியாக வெளியேறுது. இந்த வழியாக வெளியேறி நேர பாலத்து வழியாக போகுது. இதுதான் பாலத்துடைய ஆரம்பம். இந்த வழியில் போகுது. அந்த கடைசியில் போய் முடிஞ்ச உடனே ரோடு ஆரம்பிக்குது. ரோடு ஆரம்பிக்கிறதுனால இந்த எண்டில் முடிஞ்சு ரோட்டுக்கு கீழே தண்ணி போய் அடுத்த சைடு ஆரம்பிக்கிற பக்கம் போய் மேலே போகுது. இந்த ரோட்டுக்கு இடையில் வந்து கீழே தான் தண்ணி போகுது. இந்த வழியில் மேலே தண்ணி வெளியேறுது. வெளியேறிய உடனே நேராக தொட்டிப்பாலத்து லைனில் போக ஆரம்பிக்குது. தண்ணி இந்த தடவை கொஞ்சம் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வழியில் போய் போகலாம்னு நினச்சா ஃபுல்லாக முள் இல்லுமா தான் நிலையாக முளைச்சிருக்கு. அதனால் இந்த வழியில் நடந்து போக முடியல. இதுக்கான பராமரிப்பு கண்டிப்பாக அவசியம். இங்கே தண்ணி நிறையா பாயிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா செழிப்பாக இருக்கும். எப்பயுமே நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்கவே வந்து ரொம்ப அழகான ஏரியா, ரொம்ப பசுமையாகவும் பச்சை பசைன்னு இருக்கும். இது தொட்டிப்பாலத்துடைய வழி. இது ஃபுல்லாக கல், உடகல்லில் தான் ஃபுல்லாக பாலம் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அந்த மலையிலேருந்து எடுத்து வந்து வெட்டி இங்கே வந்து கட்டியிருக்காங்க. எப்படி ஒரு தூணுக்கு வந்து 500 கல்லாச்சு இருக்கும். அப்படியே மேலே பார்த்தோம்னாக்க மேலே காங்கிரட் போட்டிருக்காங்க. காங்கிரட் போட்டு அந்த தொட்டி தண்ணி போகிற வழி அது. இந்த வழியில் தான் தண்ணி போய்கிருக்கு. பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கீழே கசிவில் இருக்குது. கசிவுகளுக்கு மராமத்து பார்த்து சரி பண்ணால் இன்னும் பல 100 வருஷம் வந்து இந்த தொட்டிப்பாலம் மக்களுக்காக நீர்ப்பாசனத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொட்டிப்பாலத்தினால தான் இந்த ஊர் பக்கம் இருக்கிற எல்லா கிராமங்களும் சரியான நீர்ப்பாசனம் பெற்றுக்கிருக்கு. அதனால தான் விவசாயமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. வரைக்கும் சேதம் இல்லாமல் தான் இந்த பாலம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னாக்க எல்லா ஏரியாவும் அழகாக இருக்குது. ஃபுல்லாக நெல் தான், நெல்
நெல் தான் போட்டிருக்காங்க. அங்கங்கே தென்னம்பரம் கண்ணு கெட்டுற வரைக்கும் ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ பொள்ளாச்சி ஏரியாவில் போய் இருக்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கே ஒரு பிரம்மை. இதுதான் சுற்றி பார்க்கக்கூடிய கடைசி ரெண்டு முடிவு. அந்த அதுக்கு நேர இருக்கிற மலை ஒன்று இருக்குது. இதுதான் தொட்டிப்பாலத்துடைய முடிவு பகுதி. இந்த வழியில் தான் கீழே பார்த்தாலே தெரியும் தூணு வந்து சிறுசாக இருக்கும். இந்த வழியில் வந்து கடைசியில் முடியுது. இந்த வழியில் வந்து நிறையா பேர் வந்து குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. இதுதான் தொட்டிப்பாலத்துடைய முடிவு பகுதி. இதில் வந்து 30 நிறையா இருக்கிறதுனால நம்ம உள்ளே போய் எடுக்க முடியல. இதே இது அடுத்த பக்கம் போய் பார்ப்போம். இது வந்து தொட்டிப்பாலம் முடிஞ்சு அந்த பக்கம் வார பகுதி. இதில் வந்து பாலம் கிடையாது, சாதாரண பகுதியாக தான் இந்த பக்கம் தண்ணி வந்துக்கிருக்கேன். இந்த வழியில் அப்படியே ஓடி தான் எல்லா கிராமங்களுக்கும் போய்க்கிருக்கு. இந்த தொட்டிப்பாலத்துக்கு தேவையான கல் ஃபுல்லாக இந்த மலையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தது. இந்த மலை பேர் உண்டாங்கல். இங்கேருந்த கல்லை தான் வெட்டி வந்து அந்த தொட்டிப்பாலத்துக்கு கல் ஃபுல்லாக வச்சு கட்டடம் கட்டியிருக்காங்க. இது ஒரு சமணர் மலை வேறு. அது இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.